வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எல்லாரும் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும். நான் இப்ப எங்க தங்கியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிப்சி டேரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல தாங்க தங்கியிருக்கேன். நம்ம ஏற்கனவே போட்ட காசி வீடியோல நான் மேட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருப்பேன். அங்க இங்க எல்லாம் வந்து ஒரே கான்செப்ட் தான், ஒரே ஹாஸ்டல் கான்செப்ட் தான். சும்மா ரெண்டு மூணு தங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு இடமா போய் தங்கிட்டு இருக்கேன். ரெண்டுமே ஒண்ணுதாங்க, பெருசா எனக்கு டிஃபரன்ஸா கண்டுபிடிக்க முடியல. ரெண்டுத்திலயுமே விலையும் கம்மியா தான் இருக்கு. ஹாஸ்டல்ல நீங்க தங்குங்க, சூப்பரா இருக்கும் உண்மையிலே. ஆனால் வயசானவங்களுக்கு இது செட் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா உள்ளே இருக்க அந்த வைப் வித்தியாசமாக இருக்கும். பட் யங்ஸ்டர்ஸாக நீங்கள் வந்தீங்கன்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்டலில் தங்குங்க, செம்ம சீப்புங்க. நான் வந்து ஒரு நாள் பார்க்கும்போது ப்ரைஸ் வெறும் ஒரு நாளைக்கு 112 ரூபா இருக்குது, ஒரு நாளைக்கு 200 ரூபா இருக்குது. இப்போ வந்து பயங்கர பீக் ஃபெஸ்டிவல் டைம்னால 400 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. அதனால் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா செம்ம கம்மியாக இருக்கும் ரேட்டு. நான் வந்து இங்கே 134 ரூபீஸ்க்கு தங்கியிருக்கேன், மொத்தம் 3 நாள். இன்றைக்கி 3வது நாள் தங்குறது. அப்படியே வாங்க உள்ளே போயிட்டு என்னோடய ரூம்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன், என்னென்ன ஏரியா என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம். மக்களே, இதுதான் வந்து என்னோடய ரூமு. ஏகப்பட்ட பெட்டு போட்டு வச்சுருக்காங்க, எத்தனைன்னு கூட கவுண்ட் பண்ணல. ஒன்றும் 12ங்க, 4 4 4ன்னு இருக்கு. இங்கே வந்து நம்ம அங்கே பார்த்தா மாதிரி ரொம்ப கொச்ச கொச்சம்லாம் இல்லை, நல்ல ஸ்பேசியஸாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 2 பெட்டு தான் இருக்குது. இந்த அருக்கு பார்த்தீங்களா, இருக்கிறதுலேயே குப்பையான ஒரு பெட்டு, அதான் என் பெட்டு. லேப்டாப்பு, ஒயரு, அது இதுன்னு சொல்லிட்டு மா இறச்சி வச்சுருப்போம். இந்த இடத்துலேருந்து வியூ என்ன வியூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிட்டி வியூ. இதெல்லாம் தான் போட்டு வச்சுருக்காங்க booking.com எதுலையோ பார்த்தேன், வியூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டதுக்கு சிட்டி வியூ இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பாருங்க, இதுதான் அந்த சிட்டி வியூ. இருங்க, உங்களுக்கு மேஜிக்கில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஆக்ட்ரஸ்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு மேஜிக்கில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இருங்க, ஃபுல்லு உமா நானா நே மோரே அப்படின்னு இன்ஸ்டாகிராம் கூட ஸ்டோரி போடலாம். அழகாக ஒரு சன்செட் ஆகிட்ருக்குங்க. இந்த நேரம் தான் ஷூட் பண்ணுறேன். நான் வந்த நாள் இன்றைக்கெலாம் ஷூட் பண்ணல, ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் நான். இந்த மாதிரி நீங்கள் வெளில போகிறச்சே வரும் க்ளோஸ் பண்ணிட்டா மட்டும் போதுங்க, சேஃப்டிக்கெலாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு பையன் உங்களோட இதெல்லாம் தொடமாட்டாங்க. இங்கே உங்களுக்கு லாக்கர்ஸும் இருக்குது, வேணால் நீங்கள் அதில் வச்சு உங்கள் சொந்த பூட்டை எடுத்து வந்து பூட்டிக்கலாம். இப்படி வந்தோமா, மேலே போனால் அங்கே ஒரு காமன் ஏரியா இருக்குது, அது பால்கனி மாதிரி. இந்த ஏரியா இதாங்க என்னோடய ஃபேவரெட்டு, செம்மையாக இருக்குதுங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு பெரிய காமன் ஏரியா, அதுக்கான ஒரு காமன் பாத்ரூம். இந்த ஹாஸ்டல் எனக்கு பிடிச்சதே வந்து பாத்ரூமே ரூம் அளவுக்கு இருக்குது. அந்த காமன் ஏரியாவில் அழகாக கட்ட கட்டமாக பெட்டு போட்டு வச்சுருக்காங்க, அதுதான் வந்து தெருக்கி விடுது நமக்கு. என்னோடய ஃபேவரட்டாக அதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே இன்னொரு காமன் ஏரியா. ஏன்டா இவ்வளோ அவசர அவசரமாக டூர் காட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் ஆயிடுச்சிங்க, ஆர்த்தி பார்க்க காட்டுக்கு போனோம், அதனால் வந்து அவசர அவசரமாக உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்களா இங்கே, அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி வந்து பேம்பு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து குரங்கு தொல்லை ரொம்ப அதிகம் காசியில், அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், தரமாக இருக்குல்ல இது. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாபு கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பழமையான ஒரு ஹோட்டலாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து பாதி கெஸ்ட் ஹவுஸாகவும் பாதி ஹாஸ்டலாகவும் மாற்றிருக்காங்க. இந்த ஹாஸ்டல் நீங்கள் புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இருக்கிறதுலே விலை கம்மி வந்து booking.com தாங்க இருக்குது. கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் கொடுக்கணும், பட் அதுலேருந்து பணம்லாம் டெபிட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் இங்கே தான் வந்து கட்டுற மாதிரி இருக்கணும். அவ்வளோ கம்மி தாங்க இங்கே, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் அதான் உண்மை. நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹாஸ்டல்ஸ்லாம் செம்ம சீப்பாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்குங்க ஹாஸ்டலில் தங்குறதுனா, இன்றைக்கி நான் காலையில் செக்இன் பண்ணுறேன் சரியா, ஆனால் எனக்கு நாளைக்கு நைட்டு தான் வந்து எனக்கு ட்ரெயின். இதே நார்மலான ஹோட்டல்ஸ்னா காலைல 11 மணி 12 நீங்கள் வெக்கேட் பண்ணிடணும், அதுக்கு மேலே நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், அதாவது அடுத்த நாளைக்கான வாடகை கொடுக்கணும். ஆனால் ஹாஸ்டல்ஸில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவங்கக்கிட்ட காமன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நீங்கள் அங்கே போய் எவ்வளோ நேரம் வேணால் இருந்துக்கலாம், அதாவது நைட்டு வரைக்கும் இருந்துக்கலாம். ஸோ அவங்க எதுக்கும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஒரு நாள் வாடகை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 2 நாள் தங்கலாங்க. நான் பல இடத்துல அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், செம்ம ஸ்மூத்தாக போகுது. நான் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிச்சா, புரியலனா திரும்ப 300 ரூபா போட்டு கேளுங்க. ஓகே வாங்க, இப்போ போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஏங்க, நான் ரங்கநாதன் தெருவில் வந்திருக்கேன் நினச்சிக்காதீங்க, இதுதான் காசியோட முக்கியமான தெரு, காசி விஸ்வநாதர். அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி அம்மன் டெம்பிள், இது எல்லாத்துக்கும் போகிற ஒரே ரோடு இது தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ சிறுத்த சிவா படம் பார்க்குற மாதிரி 3X இருக்குன்னு நினைக்காதீங்க. மணி வந்து 4:40 ஆகிடுச்சு, 5 மணிக்கெலாம் வந்து நம்ம போகிற விஷயம் வந்து க்ளோஸ் ஆகிடும். எங்கே போகிறோம்னு கேட்குறீங்க, அன்னபூர்ணி அம்மன் கோயில் இங்கே இருக்குங்க. அங்கே வந்து பிரசாதம் கொடுப்பாங்களா, அதை சாப்பிட்டே ஆகணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாதாஜி வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். அங்கே வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காலைல 9:00 AM லேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் பிரசாதம் போடுவாங்களாம், தெரில கிடைக்குமானு.
அதுக்குதான் புயல் வேகத்துல இங்க அங்கன்னு பூந்து போயிட்டு இருக்கேன். எங்க போனாலும் சரியா இருக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து பௌர்ணமி, பயங்கர கூட்டமா இருக்கு பாருங்க. இதாங்க காசி விஸ்வநாதர் கோயில் போகிற வழி, நம்ம வந்து அப்புறம் போகலாம். இங்கே ஃபஸ்ட்டு கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி அன்னபூர்ண அம்மன் கோயிலுக்கு போகலாம். கோயிலில் இது உள்ளே தான் போனோம். இதாங்க காசி விஸ்வநாதர் கோயில் போகிற வழி ஓகேவா. இது உள்ளேயே தான் வந்து அன்னபூர்ணி அம்மன் கோயிலும் இருக்குது. நீங்கள் காசி வந்தீங்கன்னா ஒரு நாலு கோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து காசி விஸ்வநாதர் கோவில், அதுக்கு பக்கத்துலேயே அன்னபூர்ணி அம்மன் கோவில், மூணாவது விசாலாட்சி அம்மன் கோவில், நாலாவது காலபைரவர் கோவில். சரியா, இந்த நாலு கோவிலையும் நீங்கள் வந்து பார்க்காம காசி வந்தீங்கன்னா போகக்கூடாது. நம்ம நாலுத்தையும் கவர் பண்ணுறோம். நீங்கள் அன்னபூர்ணி அம்மன் சிலை வாங்குறதோ ருத்ராட்சக்கோட்டை வாங்குறதோ என்ன வாங்குறதுனாலும் இதே ஸ்ட்ரீட்டில் எல்லா கடையும் இருக்குங்க. நீங்கள் காசியில் வந்து என்னென்னலாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இங்கே போகிற வழியிலே இருக்குது. ஒரிஜினல் டூப்ளிகேட்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு. ரெண்டுத்துக்கும் பயங்கர ரேட்டு வித்தியாசம் இருக்கும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கோங்க. இங்கே இருக்க பார்த்தீங்களாங்க, இதுதான் வந்து காசி விஸ்வநாதர் கோவிலுங்க. இங்கே உங்களுக்கு வந்து ஃபோனு கேமரா பேகு எதுவுமே அலௌடு கிடையாது, நீங்கள் போயிட்டு வச்சுட்டு வரணும். கவர்மெண்ட் லாக்கர் வேணும்னா கேட் நம்பர் 4 போகணுமா. இங்கே லோக்கலில் நிறையா லாக்கர் இருக்கும், 50, 100 நம்ம அந்த சைடு சுற்றி வந்து கவர்மெண்ட் லாக்கர்லேயே போயிருப்போம். சரியா, நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் மேப்பில் டைரெக்டாக வந்து காசி விஸ்வநாதர் கோவில் கேட் நம்பர் 4 போட்டுருங்க. அது அழகாக உங்களுக்கு அங்கே போய் விட்டுரும். இந்த உள்ள இந்த சந்துக்குள்ளே இருக்க கேட்லலாம் வந்து வீணாக இவங்ககிட்டலாம் மாட்டிக்காதீங்க. போலீஸ்லாம் பயங்கரமாக வந்து இங்கே பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, பேக் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் வாங்க இப்போ நம்ம கேட் நம்பர் 4 போயிடலாம். இதுதாங்க இன்க்ரெடிபிள் இந்தியா. காசி விஸ்வநாத் டெம்பிள், மாஸ்க் ரெண்டு ஒரே போட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே தாங்க நம்ம நிற்கிறோம். யூனிட்டி இஸ் அவர் ஸ்ட்ரென்த்து. சரி, ரொம்ப வந்து நான் பொங்க விரும்பலை ஓகேவா, ஆஃப் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போகலாம். எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா கேட் நம்பர் 4. ஃப்ரீ லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு கோணிக்கிட்டு கிடக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து கவர்மெண்ட் லாக்கருங்க. வாங்க போவோம். இது பாதி பேர் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, நம்ம தான் தேடி போனோம். அதான் இன்க்ரெடிபிள் இந்தியா, எல்லாத்துக்கும் நம்ம டைட்டில் போட்டுப்போம். ஃபைனலாக வந்துட்டோங்க, 5 கரெக்டாக உள்ளே போனோம், 6:45 வெளில வந்துட்டோங்க. 2 விஸ்வநாத்ஜி அதாவது காசி விஸ்வநாதரை சேவிச்சாச்சு, அன்னபூர்ணி அம்மாவை சேவிச்சாச்சு, சூப்பர் சாப்பாடு சாப்பிட்டாச்சு, எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சுங்க. போலோ விஸ்வநாத்க்கு ஜெய். முக்கியமான விஷயம், சாப்பாட்டுக்கு 5 மேலே 1 கூட உள்ளே விட மாட்டுறாங்க. சில பேர்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க இது மாதிரி சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து சாப்பாடு கிடையாதுங்க, ஒரு பிரசாதம் ஓகேவா. ஆனால் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் வரதாக இருந்தால் மேக்ஸிமம் 4:30 உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் ஏதோ அப்படி இப்படி பூந்து உள்ளே போயிட்டேன். நல்லா நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடு மாதிரி தான் இருக்குது, சாம்பார் தயிர் ரசம் இருக்கான்னு தெரியல, நான் லேட்டாக போனாலும் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் சாம்பார் இருக்குது தயிர் இருக்குங்க கன்ஃபார்மாக. மணி கரெக்டாக 6:31 பர்ஃபெக்டாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். டெய்லி எப்படியா லேட் ஆகிடுது இந்த கங்கா ஆர்த்திக்கு வரத்துக்கு மட்டும். இன்றைக்கி தான் நம்மளுக்கு லாஸ்ட் டே வேறு, இங்கே நாளைக்கு ஈவினிங் வந்து நம்மளுக்கு ட்ரெயின், நாளைக்கு ஈவினிங் ஆர்த்தி பார்க்க முடியுமான்னு தெரில. நல்லா வாங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குது, பார்ப்போம். ஆத்தாடி எம்பூட்டு கூட்டம் பாருங்க. தெரியுதா ஸ்பெஷாலிட்டி, இப்போதான் சாம்பிராணி போட ஆரம்பிச்சிருக்காங்க, கரெக்டாக தான் வந்திருக்கோம். அடுத்தடுத்த ஒன்று 3 இருக்கு, நம்ம பகலாரத்தி பார்த்தோம்ல அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஆர்த்தி பார்க்கணுன்னா பகலாரத்தி பாருங்க, ஃப்ரீயாக பார்த்துடலாம். இது ஓவர் கூட்டமாக இருக்கு ஈவினிங் ஆர்த்திக்கு. இது நல்லா இருக்குங்க, புது டெக்னிக்காக இருக்கு. அங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து ஆர்த்தி பார்க்கலாமா, 10 கொடுத்தா அங்கேருந்து பார்க்கலாமா, இந்த மாதிரி பிஸ்னஸ் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்தியன்ஸில் மட்டும் இதெல்லாம் முடியும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கூட்டம் அதிபயங்கரமாக இருக்குங்க ஐயா. ஆத்தாடி ஆத்தா கூட்டு கூட்டம். அங்கே ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் வேறு எதிர்க்க நடக்குது. இப்போ வந்து இங்கே தேவ் தீபாவளி டைம், அதனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்கு இந்த இடம். இவ்வளோ கூட்டம் பாருங்கள், ஜாலியாக மார்னிங் ஆர்த்தி அன்றைக்கி பார்த்தோம், இன்றைக்கி இவ்வளோ கூட்டத்தில் நின்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்த்தி நடக்கும் போது நாலா பக்கமும் காட்டுவாங்க, அதாவது அந்த சைடு இந்த சைடு அந்த சைடு இந்த சைடுன்னு எல்லா பக்கமும் காட்டுவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த சைடு நின்னாலும் அழகாக தெரியும், அதனால் நீங்கள் கவலைப்படுத்தாவில்லை ஓகே. நானும் இப்போ எக்ஸ்பெக்ட் ஆகிட்டேன் அடுத்தடுத்த ஆர்த்தி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. சமயம் இருக்குதுங்க, கடைசியாக வந்து அந்த நாக ஆர்த்தி வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து இருக்கிறதுலே ஃபைனலு.
அப்பதான் அந்த ஜெய் தகிஸ்தரி பாட்டு போடுவாங்க, வேற மாதிரி இருக்குங்க அந்த பாட்டு உண்மையிலே கேட்கவே. கூட்டம் அப்படியே அள்ளுது பாருங்க. வைப்பு பார்த்தீங்களா இங்க, நீங்க லைவ்ல வந்தா மட்டும்தாங்க இந்த வைப்பை நீங்க ஃபீல் பண்ண முடியும். இல்லைன்னா வீட்டில் உட்காந்தாலும் வேலைக்கே வருது. சட்டு போட்டு நாளைய காசுக்கு டிக்கெட்டை போட்டு வந்து இந்த வைப்பை அனுபவிச்சு போங்க. இதை விட சூப்பரான ஆர்த்தி வந்து உங்களுக்கு ஹரித்வாரில் நடக்குங்க. நான் ஏற்கனவே போயிருக்கேன் பட் உங்களுக்கு காட்டல, சீக்கிரம் போய் காட்டுறேன். ஓகே, உத்தராகண்ட் சீக்கிரம் போவோம். இந்த ட்ரிப்பில் இல்லை கண்டிப்பாக, இந்த ட்ரிப்பில் அடுத்த வீட்டுக்கு தான் போகணும். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, செம்ம வைப் இருக்கு பாருங்க. ஜெய் கங்கா மாக்கி ஜெய். ஏங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இங்கே நதிக்கர ஓரத்தில் டவரே கிடைக்காதுங்க சரியா, எந்த காட்லேயுமே டவரே கிடைக்காது. இன்டர்நெட்டு காலே வந்து ரொம்ப கஷ்டம் கனெக்ட் ஆகிறதுக்கு. அதனால் குரூப்பாக வந்தீங்கன்னா ஒன்றாவே இருங்க, பிரிஞ்சு போயிடாதீங்க. ஃபுல் டவர் இருக்க மாதிரி தான் காட்டும், ஆனால் கால் பண்ணால் போகாது, இன்டர்நெட் வேலை செய்யாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். யாராவது கூட வந்தீங்கன்னா ஒன்றாவே இருங்க, ஒன்றாவே போங்க. கால்லாம் கனெக்ட் ஆகுது ரொம்ப கஷ்டம். நான் ஜியோ யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகல. நீங்கள் எதாவது சிம்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அன்னைக்கு நம்ம மார்னிங் வியூ போய் பார்த்துட்டு வாங்க போட்டிங்கில். போட்டிங் எப்பவுமே மார்னிங் ஈவினிங் ரெண்டு வியூவுமே போனோம். நம்ம இன்னைக்கு நைட்டு வியூ போய் பார்ப்போம். என்ன கத்து கத்திக்கிட்டு இருக்காங்க, நிக்க முடியுதா? கத்திக்கினே இருக்காங்க, பேசவே விட மாட்டாங்கப்பா. அன்னைக்கு அசிகாட் போகும்போது நம்ம மார்னிங் வியூ பார்த்துட்டோம். மார்னிங் வியூக்கு ஈக்குவலாக ஈவினிங் வியூ இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் ரெண்டு தடவையுமே போட்டிங் போகணும் சரியா. ஈவினிங் ஒன்றும் சீப்பாகவே இருக்குங்க, போட்டு வேறு 50 ரூபா தான். உங்களுக்கு இப்போ நான் சூப்பர் டிப் ஒன்று சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டில் மொத்தம் ரெண்டு பகுதி இருக்கும். நீங்கள் நேராக பின்னாடி போகான்ட்டு அதான் முன்னாடி போகுது நினைக்காதீங்க. இது பஸ்ஸு கிடையாது ஓகேவா, பின்னாடியில் இருந்தால் ஓட்டுவாங்க. பின்னாடி ஸ்டேரிங் மாதிரி குச்சி தெரியுது பார்த்தீங்களா, அதில் இருந்தால் ஓட்டுவாங்க. ஸோ நீங்கள் அது கரெக்டாக ஆப்போசிட்டான நீங்கள் ஏறுற இடத்துலே நிற்கணும், இல்லைனா உட்காரணும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு சூப்பர் வியூ கிடைக்கும், இல்லைன்னா வருத்தப்படுவீங்க. நான் சொன்னால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நேராக முன்னாடி போயிடாதீங்க, பின்னாடி உட்காருங்க, அதான் முன்னாடி போகும். ₹50 சும்மாவா, எல்லாரும் ஏறி வந்துருவாங்களா? அதுவும் வந்துக்கிட்டே இருக்காங்க, வேற எங்க நிப்பாங்கன்னு தான் தெரியல வரவங்க இதுக்கு மேல, ஆனால் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கூவிக்கிட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ தெரிதாங்க நான் சொன்ன எக்ஸாம்பிள்னேன்னு சொல்லிட்டு, நான் மட்டும்தான் இந்த சைடு பார்த்து உட்காந்துட்டு இருக்கேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்க, அந்த சைடு பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. அத்தடி எம்புட்டு க்ளோஸா போகுது. இதுக்கு தான் சொல்றேன், எல்லாரும் வந்து டிரான்ஸ்பேட் சப்ஸ்கிரைபரா இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே. நல்ல ஒரு ஆர்த்தி பார்த்து முடிச்சாச்சு, இப்போ ஒரு சூப்பரான ஒரு ரைடு போக போகிறாங்க. போகலாமா? எவ்வளோ க்ளோஸாக போகுது பாருங்களேன். டேய் என்னடா பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, ஒரு ஒரு ஓட்டு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஐயோ எங்க உங்களுக்கு தெரியுதாங்க இதில்? ஐயோ எல்லோரும் பாருங்க திரும்புகிறாங்க பார்த்தீங்களா. தேவ தீபாவளி அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, கார்த்திகை தீபம் தான். நம்ம ஊரில் கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இங்கே வந்து தேவ தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாங்கங்க. அவ்வளோதான் வித்தியாசம். என்ன மாதிரி இருக்கு பார்த்தீங்க, அப்படியே மொத்தமாக ஜொல்லியில் வந்து மிதக்குது. ஏங்க இதெல்லாம் நம்ம கூட தான் நடக்குமா? வண்டி வந்து பிரேக் டவுனுங்க,
என்னன்னு தெரியல, ஏதோ வேலை செய்யலையா, அதனால வண்டி ஓரம் கட்டியிருக்கு. ராஜ்காட்டில் திருப்ப போகிறான் நான் நினச்சேன், கடைசியில் ஓரம் கட்டியிருக்காங்க வண்டியை. நம்ம வண்டி தாங்க பிரேக் டவுன்லாம் ஆகுது. சம்பவம்னா இப்படி தான் இருக்கணும், நம்ம வந்தாலே சம்பவம் அங்கே இருக்கும். சரியா, வாங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மொத்த குரூப்பு வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. இந்த இடத்துல நீங்கள் காட்ஸை சுற்றி பார்க்கணுன்னா வந்து இந்த மாதிரி ஷேரிங் போட்டு மட்டும் இல்லைங்க, ப்ரைவேட் போட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். லைட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ப்ரைவேட் போட்டு தான். ஒரு போட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து 1200 1500 வரைக்கும் கேட்பாங்க. இங்கேருந்து ஹசிகாட் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்து விடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு என்ன 4 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன், 8 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு ஃபுல் போட் நீங்கள் வந்து ரெண்டுக்கு எடுத்தீங்கன்னா 1800 ரூபா. இதே கை போட்டில் போனீங்கன்னா கொஞ்ச தூரம் போயிட்டு வரதுக்கு ஒரு 800 ரூபா பக்கம் வாங்குறாங்க. அப்படி தாங்க இங்கே ரேட்லாம் இருக்குது. நீங்கள் அதைப்படி முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஷேரிங்கில் போனால் 50 ரூபா, நீங்கள் ஃபுல் லீஸுக்கு எடுத்தீங்கன்னா 1200 1500 ரூபா வரைக்கும் ஆகுதுங்க. மெயினாக இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகுது, நல்ல கண்டிஷன் வச்சுருப்பாங்க. நம்மளால் ஏதோ தொலைவிட்டு இருக்காங்க பின்னாடி பிரேக் டவுனை சரி பண்ணுறதுக்கு. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக என்ஜாய் பண்ணுவோம். நமக்கு வந்து 10 நிமிஷத்தை முடிய வேண்டிய போட்டிங்க. அழகாக கங்கா மாலை வந்து ரொம்ப நேரம் இன்க்ரீஸ் ஆகுது. நல்ல விஷயம் தானே இது. ஒரு வழியாக ஏதோ பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க பாவம் ஒருத்தர் இந்த குளிரில் வந்து இதுக்காக தண்ணி உள்ளே போய் வேலை செஞ்சுருக்காரு. இதை பார்த்தா எனக்கு அந்த பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காரு. ஆனாலும் அதை காமெடி தான் ஞாபகம் வருது. நடுக்கடலில் போட்டு நின்றுச்சுன்னா கீழே இறங்கி தள்ளணும் அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. கீழே போய் ஏதோ பேரிங் ஏதோ மாற்றிட்டு வந்திருக்காரு போல இருக்கு. என்ன பண்ணான்னு தெரியல. வா கீழே போயிட்டு எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது தெரியுமா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம திரும்ப கண்ணி பண்ணுவோம் ஜெர்னியை. இப்போ நம்ம போகிறது தாங்க சேத்சிங் காட். இந்த சேத்சிங் காட்டில் சேத்சிங்கோட ஃபோர்ட் இருக்குங்க. அந்த ஃபோர்ட்டில் இப்போ வந்து ஃபுல்லாக லைட் வந்து போட்டு வச்சுருக்காங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்களேன். ஐயோ 50 ரூபா கொடுத்தா 5000 ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு இங்கே வந்து விஷயம் கிடைக்குது. வேறு லெவலுங்க. இது எப்பயுமே இருக்குமா இல்லை தேவ் தீபாவளி ஸ்பெஷலாக அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேவா வாங்க இப்போ அப்படியே வந்து இதோட முடியுது நம்மளுக்கு ரைடு. இந்த வாட்டி கன்ஃபார்மு இதோட நம்மளுக்கு ரைடு முடியுது. அப்படியே திரும்பி இப்போ நம்ம ரிட்டர்ன் மணிகர்ணிகா வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடலாம். நம்ம மணிகர்ணிகா காட் பார்த்தாலோங்க. அதே மாதிரி இந்த ஹரிச்சந்திர காட்லேயே வந்து பிரேதங்கள் அதாவது பிணங்களை வந்து எரிப்பாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அங்கே நம்ம பார்த்தோம்ல மணிகர்ணிகா காட்டில் தான் இருக்கிறதுலே அதிகமாக நடக்குங்க. அது இந்த லைட்டை வச்சு அவங்களுக்கு தெரியும் அழகாக கங்கா மாதாஜி வந்து எவ்வளோ அழகாக வளைஞ்சி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அழகியா, நதியே நதியே காதல் நதியே. இந்த கேமரா கொஞ்சம் கூட ஜஸ்டிஸே பண்ண மாட்டேங்குது. இங்கே இருக்கிற அழகில் உங்களுக்கு வந்து என்ன 10% கூட நான் காட்டவே இல்லைங்க. இதை சத்தியமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்தா மட்டும்தாங்க உங்களால் வந்து ரசிக்க முடியும் அனுபவிக்க முடியும். என்ன அழகுங்க இது. சரி நான் கேமரா எடுத்து வச்சு ரசிக்க போகிறேன். உங்களை நான் வந்து கரைக்கு போயிட்டு பார்க்குறேன். பாய். இதாங்க மணிகர்ணிகா காட். இதுக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ இது பண்ணியிருக்கோங்க நம்ம. பெருமானே ஜெய் ஸ்ரீராம் ஓம் நம சிவாய பெருமானே. ஏறும் போது அழகாக ஏற்றினாங்க, வரும்போது பாருங்களேன் எத்தனை போட்டு ஜம்ப் பண்ண விடுறாங்க. ஃபஸ்ட் நம்ம அந்த போட்டில் வந்தோம், இப்போ இந்த போட்டில் ஜம்ப் பண்ணி அடுத்த போட்டில் ஜம்ப் பண்ணி அப்படியே போக வைக்கிறானுங்க. ஒரு வழியாக ரைடு முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, போகிறச்சு எதுவும் தெரில, வரச்சே போட்டு ஸ்பீடாக வந்ததா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ குளிருதுங்க, போகிறச்சே ஸ்லோவாக போச்சு. வண்டி ரிப்பேர்னால ஸ்லோவாக போச்சேன்னு தெரியல. ஆனால் ரிட்டர்ன் அடிச்சு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒர்த்துங்க, கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் ரைடுன்னு நினைக்கிறேன். 50 ரூபா சம ஒர்த்து தான். வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே.